ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு, கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்செர்ட் ஆம். For tickets visit blacksheepindia.com and bookmyshow.com. அப்படியே மீன் பிடிச்ச ஊர் சுத்தி அப்படியே வருஷம் நாள் ஓடி போச்சு. ஓட்டு குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியுமா? ஓகே சொல்லுங்க. இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேக்கும் போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்போ சில படத்தோட கதைகள் கேட்கும் போது ஓகே கதை நல்லா இருக்கா கேரக்டர் நல்லா இருக்கான்னு பார்த்துதான் பண்ணுவோம். ஸோ பட் இந்த படத்தோட கதையை ராகவ் சார் சொல்லும்போது என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டாக இருந்துச்சு. நான் அப்போவே சொன்னேன், சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டாக இருக்கு, ஸோ நான் இந்த கதைக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் செலக்டட்னு சொன்னாங்க. அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அப்புறம் சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். அவர் இங்கே இல்லை, பட் வி ஆல் மிஸ் யூ சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் நீங்கள் எடுத்ததுனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சதீஷ் சார், அவரால் தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ சதீஷ் சார். அண்ட் கம்ஸ் டு ராஜு, உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ட்ரூலி அமேசிங். என்ன சொல்றது, எப்பவுமே அவர் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. அவங்க உண்மையிலே அந்த கேரக்டரா வேற என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியல, பட் அவங்க படத்துல என்ன கேரக்டரோ அதே மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தாங்க படத்துல. ஸோ இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பாபு சார் எங்களை எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு காஸ்ட் இருக்குது. பவ்யா, மைக்கேல், அப்புறம் சரண்யா மேம், தேவதர்ஷினி மேம், சார்ல்ஸ் சார் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எ பிக் தேங்க்ஸ் டு த என்டையர் க்ரூ ஆஃப் பிபிஜே, மேனேஜர்ஸ் பாரதி சார், கணி சார், அண்ட் த டெக்னீஷியன்ஸ் ஏடிஸ் குரு அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் கூடிய சீக்கிரமே தியேட்டரில் வருவாங்க. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் தேவை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு முதல் முறை நான் வந்து ஒரு லீட் ஆக்டராக நடித்து அதோட ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு பதட்டத்தில் ஏதாவது மாற்றி கீத்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. முதலாவதாக இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கை ஊடகம் துறை நண்பர்கள், பெரியவங்க, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கிற டெக்னீஷியன்ஸ், கீழேயும் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தை உருவாக்குனவங்க, உருவாக்க உதவுனவங்க, ஸோ அப்படி எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கம். அப்புறம் இந்த மீடியா, இந்த ப்ரெஸ், பெரியவங்க மூலமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். அதே மாதிரி இந்த இடம், இந்த வாய்ப்பு, இன்றைக்கி இங்கே மைக் பிடிச்சி இந்த லைட்டு முன்னாடி நின்று நான் பேசிகிட்ருக்கேன்னா அது காரணமான முக்கியமான ஒரு ஒரு விஷயம். விஜய் டிவி அவங்களுக்கு என்னோட நன்றி. ஹாட் ஸ்டாருக்கு என்னோட நன்றி. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் அதில் என்னை ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச இந்த அந்தஸ்தை இன்றைக்கி இந்த ஒரு ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா பிக் பாஸ் ரசிகர் குடும்பத்துக்கும் என்னோட பணிவான நன்றி. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு. ஏன்னா நான் இதே எல்வி பிரசாத்தில் ஃப்ரெண்ட்ஸு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக கூட சேர்ந்து ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன். இன்னொன்று, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்ஸில் இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி
அவங்களோட வந்து உட்காந்து ஒரு ஒருத்தர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்களை மட்டும், எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு தோன்ற சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறதுக்கே லேட் ஆகுது, பிளான் பண்ண டைமில் போய் பார்க்க முடியல. அப்போது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் இன்றைக்கி என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிற, ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி நம்மளை பற்றி எழுதுறது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான், இந்த வெற்றியை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தது. ஸோ இந்த இன்றைக்கி நான் இங்கே நிற்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன், ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இதை மாதிரியே வாழ்க்கையில் வந்து எது எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த லாயர்ஸ் அண்ட் டாக்டர்கிட்டலாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று, இந்த ப்ரெஸ்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது என்ன நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்ருவாங்க, அதனாலே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஸோ அதனால் உங்ககிட்ட என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லலாம் கூட, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிக்பாஸை விட்டு வெளியில் வந்தபோது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு பெரிய 1 கேர் நோட்டில் ஒரு பேப்பரில் எங்கெங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு தெருவா போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்த எனக்கு வந்து பிக்பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப டூ மச். ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதில் குறை நிறைகளெல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோடய இது கிடையாது. வர்ற வாய்ப்பு ஒன்று ஒன்றும் எனக்கு தேவதை மாதிரி. ஸோ அதனால் எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணுன்றது என்னோடய யோசனையாக இருந்தது. ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருந்தவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, நீங்கள் த்ரில்லர் பண்ணுங்கள், உங்கள் கண்ணுக்கு நீங்கள் வில்லன் பண்ணுங்கள், நீங்கள் வந்து காமெடி பண்ணுங்கள், இல்லை நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 1.5 வருஷம் சுற்றி ஒரு நானாக ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி போய் அப்புறம் என் வீட்லேயும் எனக்கு அடையாளம் தெரியாமல் மூஞ்சியில் தாடி கிடியெல்லாம் வளர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக நம்மளை ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும், பார்க்குறவங்க நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். ஆனால் யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவை பண்ணுங்கள், சினிமாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும், அப்போ தான் அவங்க வந்து நிற்க முடியும் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும், இன்னொரு சில பேர் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னா, யாருக்கு யாருக்கு பிடிக்குன்றது யாருக்கையிலுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் தாய் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்கும். இந்த பண்பாட்டு ஜாம் ரொம்ப சிம்பிளான ஒரு படம், அது ஹம்பிளான ஒரு படம். அண்டு இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், நிறையா சொல்லணும்னு தோணுது. ஆனால் இது ஒரு போஸ்டர் லான்ச்சுன்றதுனால என்னோடய உரையை சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸில் நீங்கள் ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது க்ரியேட் பண்ணி அல்ட்ரா ரியலாக ஏதோ ஒன்று கொடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்துலேயும் கூட கைப்பட வரைகிற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஒரு குதிரையும் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு அம்பும் அதில் இருக்கிற ரத்தம் பன்னு பட்டர் ஜாமின் எல்லாத்தையும் தனித்தனியாக வரைய வச்சு கேரளாவில் எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ணப்போகுது. அண்ட் அவங்கள உள்ள ரோப்பின் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன் சினிமாவாலா நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோடய பணிவான வணக்கம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்டு கடைசியாக ஒரு விஷயம், புராண கதைகள்லாம் வந்து மனுஷனோட தலையெழுத்தை வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 4 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனை அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு 4 தலை வேணும். அதே மாதிரி என்ன மாதிரி நடிகர்களை வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு 4 தலை முக்கியமாக இருக்குது. முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர். ஸோ அந்த எழுத்தாளர் இங்கே இருக்கார், என்னோடய சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்தை எழுதின எழுத்தாளர். 2வது தலை அதோடய டெக்னீஷியன்ஸ், அவர் ஃப்ரேமில் எழுதுவார், கேமராமேன். மியூசிக் டைரக்டர் வந்து நோட்ஸ், மியூசிக்கல் நோட்ஸில் எழுதுவார். எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எரிஞ்சிருவார். அந்த மாதிரி 2வது தலை வந்து டெக்னீஷியன்ஸ்,
மூன்றாவது தலை அப்படின்றது வந்து நீங்க தான், நீங்க எழுதுறது தான் என் தலையெழுத்துல, அது கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்க எழுதுறது. நாலாவது தலை மக்கள், நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படித்து அவங்க மீண்டும் ஒன்று எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தலை. தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.